ஹாய் ஆல், வெல்கம் டு குக் வித் ஏ டு வே. இன்றைக்கி பர்ஃபெக்டான ஃபிஷ் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு மசாலாவை ஃப்ரெஷ்ஷாக மிக்சியில் அரைச்சிக்கலாம். நான் இதில் 2 கிலோ மீனுக்கான அளவு சொல்லியிருக்கேன். 1 இன்ச் இஞ்சி துண்டு, 7 to 8 பூண்டு பல், பூண்டோட தோல் 1-2 உளிச்சு எடுத்துக்கோங்க. மசாலாவில் அந்த தோலோட ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். இஞ்சி பூண்டு கூட 3 வரமிளகா. இது காரம் அதிகமாக இருக்கிறது, காரம் கம்மியான வரமிளகாய்னா 5-6 போட்டுக்கோங்க. அடுத்தது மசாலாவுக்கு நல்ல சிவப்பு நிறம் தரதுக்காக காஷ்மீரி சில்லி 2 கிடச்சா போட்டுக்கோங்க. அது இல்லைன்னா 1 டேபிள்ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். நம்ம ஃப்ரெஷ் ஃப்ரை நல்லா மொறுமொறுன்னு வரதுக்காக இப்போது 2 டேபிள்ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். தேவைக்கேற்ப உப்பு 2 டீஸ்பூன். மீன் ஊற ஊற மசாலாவில் இருக்க உப்பும் காரமும் மீனுக்குள்ளே இறங்கும், அதனால் பார்த்து அளவு உப்பும் காரமும் சேர்த்துக்கோங்க. அடுத்து 1 டேபிள்ஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். இது நல்ல ஒரு டேங்கி ஃப்ளேவர் கொடுக்கும். அடுத்து 50 ml தண்ணி ஊற்றி மிக்சியில் 1 சுற்று சுற்றிக்கலாம். அடுத்தது இப்போ ரொம்ப முக்கியமான இன்க்ரீடியண்ட், மீனை விட்டு மசாலா பிரியாமல் இருக்க 1-2 டேபிள்ஸ்பூன் எந்த எண்ணெய் வேணுனாலும் சேர்த்துக்கலாம். நான் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். மசாலாக்கு அரைக்கும் போது நம்ம சேர்த்துற தண்ணியோட அளவு எண்ணெயை விட கம்மியாக தான் இருக்கணும். மசாலாவோட கலர் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, ஸோ இன்னும் கொஞ்சமாக 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டுக்கிறேன். போட்டுட்டு இந்த மாதிரி நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஃபிஷ்ஷை மசாலாவோட கலந்து மேரினேட் பண்ண ஆரம்பிக்கலாம். நான் எடுத்துருக்கிறது இன்றைக்கி ரோஹு மீன். மீனை நல்லா மஞ்சள் தூள் உப்பு போட்டு கழுவி எடுத்துக்கோங்க. மீனில் இருக்க தண்ணியெல்லாம் நல்லா வடிச்சிடணும், இல்லைனா மாவு ஒட்டாது. இப்போ இந்த மாதிரி 2 பக்கமும் தடவிக்கலாம். நீங்கள் முழுசாக மீன் போட்டு பொறிக்கிறீங்கன்னா கத்தி வச்சு லேசாக கீறிக்கோங்க, அப்போ நல்லா மசாலா உள்ளே இறங்கும். நான் 3/4 தான் மசாலா தடவுறேன், நீங்கள் இன்னும் திக்காக வேணும்னா தடவிக்கோங்க. நீங்கள் நிறையா மீன் செஞ்சீங்கன்னா ஒரு பாத்திரத்தில் மீனையும் மாவையும் ஒன்றா கொட்டி பெசரி மூடி போட்டு ஃப்ரிட்ஜில் 1/2 மணி நேரம் ஊற வச்சுருங்க. இப்போ மீனை ஃப்ரிட்ஜுக்குள்ளே 1/2 மணி நேரம் வச்சு எடுத்திருக்கேன். இப்போ நம்ம ஷாலோ ஃப்ரை பண்ண ஆரம்பிக்கலாம், அதாவது தோசைக்கல்லில் போட்டு எடுத்துக்கலாம். 2-4 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். தோசைக்கல் சூடானதும் லோ டு மீடியம் ஃப்ளேமில் தான் வைக்கணும், அடுப்பை வேகமாக வைக்காதீங்க, மசாலா கரைஞ்சிரும் மீன் வேகாது. இப்போ மீன் துண்டை போட்டுட்டு 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் மூடி வச்சிடலாம். மூடி வைக்கிறதுனால இந்த ஸ்டீம் ஆவியிலேயே கொஞ்சம் மேல் பக்கமும் வெந்துடும். 2 நிமிஷம் ஆகிறதுக்குள்ளேயே திருப்பினா கல்லில் மசாலாவும் மீனும் ஒட்டிக்கும். இப்போ 2 நிமிஷத்தில் திருப்பி போட்டுடலாம். உங்களுக்கு எடுக்க வரலன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் சேர்த்து விட்டு திருப்பி போட்டுருங்க. இப்போது நமக்கு ஈஸியாக எடுக்க வருது, திருப்பி போட்டுட்டு இன்னொரு 2 நிமிஷத்தில் எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லா மீனையும் பொறிச்சு எடுத்துடலாம். உங்களுக்கு தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா கிளியராக இருக்குது, மசாலா எதுவுமே வெளியில் வரல மீனை விட்டு. அடுத்து கொஞ்சமாக இதே எண்ணெயில் கருவேப்பிலை போட்டு பொரிச்சுக்கலாம், ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். எஸ், ரெடி ஆயிடுச்சு. சூடாக ஃபிஷ் ஃப்ரை வெங்காயம் எலஞ்சி பழத்தோடு சாப்பிட செம்மையாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நன்றி.